காங்கிரஸ் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளை இங்கே நடத்தணும் ஒன்று, அதற்காக பிரைம் மினிஸ்டர் போகாமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு முகத்தையும், அதே நேரத்தில் இலங்கைக்கு செய்த உதவிகள் செய்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேணும், அதற்காக சல்மான் ருஷ்டி இப்படின்ற மாதிரி நான் வைத்தால் இதை நீங்கள் வந்து அப்படின்னா நாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானம் அரசியல் உள்நோக்கத்தோடு கொண்டதா? ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. என்ன, சவுத் ஆஃப்ரிக்காலாம் அப்பர்த்தைட் இருந்தது, அந்த நேஷனை கம்ப்ளீட்டாக உலக நாடுகள்லாம் புறக்கணித்துச்சு. இடியாமின் ஒரு டெமோக்ரஸி ஆன்டி டெமோக்ராட்டிக் ஒரு அட்டோக்ரஸி ரூல் எடுத்தார். ஸோ அவரை வந்து ஒதுக்கி வச்சுச்சு. இப்போது நடந்த இவ்வளோ பெரிய குற்றங்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்னென்னா பிரதமர் போகலை இல்லை அப்படின்றது ஒரு வந்து எந்த அளவுக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கேள்வியில் தான் குழந்தைத்தனம் வந்து அதிகமாக தெரியுது. 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள மொரிஷியஸ் புறக்கணிக்குது, பல 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கனடா புறக்கணிக்குது, ஒரு சில ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் புறக்கணிக்குது. அவங்களுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய என்ன ஜெனசைட் நடந்திருக்கு, ஒரு பெரிய இன அழிப்பு நடந்திருக்குன்றதை புரிந்து கொள்ள முடியல. புரிஞ்சுக்கல, அதாவது நான் வந்து இந்திய பிரதமரால் புரிஞ்சுக்க முடியல, ஆதரிக்க வரல. நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதாவது நான் சொல்றேன், இது பொலிட்டிக்கல் கேம் மிஸ் ஐ வாஷ் அப்படின்றேன் நான். இந்த வாரம் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி காண தவறாதீர்கள்.